வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 4090 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்ல டவுன். அந்த டவுன் பார்த்தீங்க அப்படின்னா 4075 ரேஞ்ச் வரைக்கும் நல்லா கண்டினியூ ஆட்டு, அந்த ரேஞ்ச்லேயும் வந்து ரொம்ப நேரமாக சப்போர்ட்டிவ் காரணமாக நின்றுட்டே இருந்துச்சு. அகெயின் ரெக்கவர் பண்ணி மேலே போனாலும் 4100 வந்து பிரேக் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக மேலே போக முடியல. அதனால் அகெயின் அங்கேருந்து ஒரு ஃபால். அந்த ஃபால் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு 4050 ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு சப்போர்ட்டிவ் லெவலான 4050 ரேஞ்சில் வந்து க்ரூட் ஆயில் வந்துருக்கு. ஸோ ஃபர்தராக இன்னமும் வந்து 4050 பிரேக் ஆச்சுன்னா இன்னும் நல்லா டவுன் வந்து க்ரூட் ஆயில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதனுடைய ட்ரெண்ட் சேஞ்சிங் பார்த்திங்க அப்படின்னா 4100 தான் இருக்குது. 4100 பிரேக் ஆனால் மட்டும்தான் இதனுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிட்டு ஒரு பையிங் ட்ரெண்டாகவே மாறும். அடுத்து இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்திங்க அப்படின்னா 191.60 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே நல்ல ஒரு டவுன். அந்த டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 190.50 ரேஞ்ச் டச்னாலேருந்து மார்க்கெட்டிங்கே வந்து கொஞ்சம் நேரம் இப்போ ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் லுக்கில் வந்து டவுன் ட்ரெண்டில் செல்லிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்னும் லோலாம் கட்டாகிற பட்சத்தில் நல்லா டவுன் சைடில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதனுடைய ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்தீங்கன்னா 191.50 இருக்குது. 191.50 ரேஞ்ச் பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும். அடுத்து இப்போ காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பனிங்லேயே ஒரு நல்ல டவுன் ஆச்சு. டவுன் பார்த்தீங்கன்னா 436 ரேஞ்ச் வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு அகைன் அங்கேருந்து ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணிச்சு. பட் ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 1 ட்ரேடில் ஒரு 1 மூமெண்ட்டில் போய்கிட்டு இருக்கு. மார்க்கெட் வந்து இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா 438 பிரேக் ஆச்சுன்னா தான் வந்து நல்ல ஒரு பையிங் ட்ரெண்ட் ஆரம்பிக்கும். 438 ரேஞ்ச் பிரேக் ஆகாத வரைக்கும் பையிங் ட்ரெண்ட் ஸ்ட்ராங்காக வராது. டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 436 ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் ஒரு டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போதைக்கு செல் பண்ணிட்டு ஈவினிங் உள்ள டவுனில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.